எனது பெயர் போல்ராஜ் சூசை மரியாள். நான் கங்காதரன் குடியிருப்பில் வாழ்கிறேன். எத்தனையாம் ஆண்டு இங்கே மேல்குடியாங்க? மேலக்குடியாமர்வு 97 நாங்கள் சமாதானபுரத்திலிருந்து கங்காதரன் குடியிருப்புக்கு 97 இடம்பெயர்ந்தோம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்தோம். தற்பொழுது இந்த கிராமத்தில் வாழ்ந்து வருகிறோம். எப்போ யுத்தத்துக்கு பிறகு எப்போ குடியானு? 2010 2010 யுத்தத்துக்கு பிறகு 2010 நாங்கள் இங்கு குடியேறினோம். உங்களுக்கு ஏன் வீடு இன்னும் தெரியல? நாங்கள் 2 அங்கத்தவர் என்றபடியால் எங்களுக்கு வீடு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. என்ன நடந்த இரவு? இரவு சூறாவளியின் காரணமாக முகட்டோடு கலண்டு தகரமும் கலண்டு முகட்டோடு இந்த கணவரின் முகத்தில் பட்டுதான் அவருக்கு காயம் ஏற்பட்டது. என்ன நடந்த இரவு? நீங்கள் படுத்திருந்தீங்களா? என்ன நடந்தது? சூறாவளி அடிக்கும்போது நாங்கள் 2 பேரும் பிள்ளையும் பேர பிள்ளையும் நானும் எலும்பி வெளியில் போவோம் வாங்கன்று கூப்பிட்றோம். அவருக்கு கொஞ்சம் உடம்பு பெருத்தவர். அப்போ அவர் எலும்புறதுக்கு இடையில் அவர் கீழே குனிஞ்சு எலும்புறதுக்கு இடையில் ஓடு விழுந்துட்டு அவருக்கு. நாங்கள் 2 பேரும் கதவு திறந்தோம். கதவு திறந்து வெளியில் வர்றதுல தகரமும் வந்து விழுகுது. நாங்கள் 2 பேரும் வெளியில் வரோம். அவர் காயத்தோடு வெளியில் வர. என்ன பெரிய காயம்? அது பெரிய காயம், 3 தையல் போட்டுருக்கு. எங்கே இருக்கிற? உக்ரைன் ஹாஸ்பிட்டல். என்ன நீங்கள் ஏன் உங்களுக்கு இந்த வீடுகள் தெரியலன்னு சொல்லி நீங்கள் இது வரைக்கும் யாராவது உங்களோட கதைக்கிறாங்க? வீடு நாங்கள் எல்லார்டையும் ஜிஎஸ்ஓட நெடுக தான் கதைக்கிறோம். ஏஜி ஆஃபீஸில் கிராம உத்தியோகஸ்தர் அவங்களோடையும் எல்லாரோடையும் நான் கதைச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க மார்க்ஸ் அடிப்படையின் படி அவங்க வீடு கொடுக்குறாங்க. இப்போ எங்களுக்கு வந்து மார்க்ஸை பார்த்தாக்க நாங்கள் எங்களோட நிலைமையை அவங்க பார்க்க இல்லை. அவங்க வந்து அங்கத்தவரோட பிரச்சனையும் பார்த்து அதுக்கு மார்க்ஸ் போட்டு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டவங்க அங்கே வீணம் இழந்தவங்க அப்படி இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி தான் அவங்க வீடு கொடுக்குறாங்க. அப்போ எங்கட நிலையை அவங்க பிற்போட்டிருக்கிறாங்க. அதனால தான் எனக்கு வீடு இல்லைண்டு. உங்களுக்கு இதில் தொடர்ந்து இருக்க அச்சுறுத்தல பயமாக இருக்கா? இல்லை என்ன பயமாக தான் இதில் இனி இருக்க இல்லாது. இந்த வீட்டில் நாங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கிச்சனில் இப்படி தான் இருக்கோம். இந்த